ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன கலைதனில் எத்தனை பாவம் உண்டு நடனத்திலே அவை அத்தனையும் மறந்தவர் யார் உலகத்திலே. எத்தனை பாவம் உண்டு நடனத்திலே முன்னேற்றத்திற்கு பாடுபடும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் கதை திரைக்கதை வசனத்தில் உருவான திரைப்படம் பெண் சிங்கம். இயக்கம் பாலி ஸ்ரீரங்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டும் என்றான் கவிமணி. மங்கை ஒருத்தி தரும் சுகத்தையும் நமது மாத்தமிழ் வழங்கிடும் இன்பத்தையும் ஒப்பிட்டு பாடினான் ஒப்பற்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசன். குவளை மலரை பற்றி பாடும்போது கூட உருக்குளையா மங்கை ஒளிமுகத்தை முத்தமிட கருக்களிலே கண்விழிக்கும் திருக்குவளை என்றான் ஓமை கவிஞன் சுரதா. எல்லா பெண்களோடும் விளையாட நினைத்த ஒரு இளிமகனை பார்த்து அவன் மனைவி சொன்னால், உன் மனைவி கையில்லோர் துப்பாக்கி இல்லாத காரணத்தால் ஊர் பெண்கள் மீது விளையாட துணிந்து விட்டாய். இப்படியோர் பெண்ணரசு கேட்டதாக அதே கவியரசு கனகசுப்புரத்தினம் பாடி வைத்தான். அழகிலே மயங்கி அவளை மணக்க விரும்புகிறேன் என்று ஆனந்தமாய் குதித்தவனும் அவள் மூதாதையாரின் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தையும் தன் பெயருக்கு வரதட்சணையாக மாற்றச் சொல்லி அவள் குடும்பத்தார் மறுத்த காரணத்தால் மணமகளாக வீட்டிற்கு வந்தவளை பிணமகளாக ஆக்கிய பித்தர்கள் எத்தனை பேர் ஆண்கள் வர்க்கத்திலே. அவர்களுக்கெல்லாம் பணிந்து குனிந்து நமது பாவையர் குலம் பாடாகலாமா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ஆயுள் முழுவதும் ஆண்களுக்கு பெண்கள் அடிமை என்று யார் சொன்னது? பெண்களின் வீரம் தீரம் விவேகம் அனைத்தும் போற்றப்பட்டிருக்கிறது என்றால் இன்று புதுமையை வரவேற்க நாம் புறப்படுவதற்கு என்ன தடை? யார் தடை? அந்த தடை உடைப்போ, தையலர் துயர் தீர்ப்போ. ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. இந்த அவணியிலே அனைவரும் சமம், சமம் என்றே முரசு கொட்டுவோம். சிவகங்கை சீமையின் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வெற்றி சரித்திரத்தை தமிழ் மணக்கும் அனல் தெரிக்கும் வசனம் எழுதி அனைவராலும் இன்றும் ரசிக்கும்படியாக நாடகமாக்கி தமிழ் கவிஞர்களின் கம்பீர குரல் வடிவத்தோடு பெண் சிங்கம் திரைப்படத்திற்கு தந்திருக்கிறார் கலைஞர். வெள்ளையர் என்றாலே கொள்ளையர் என்று வெறுத்து ஒதுக்கும் இந்த வேலுநாச்சியார் கொடி பறந்த சிவகங்கை சீமையின் சிங்க ஏறு முத்துவடுகநாதன் ஆட்சிக்கு முடிவுகட்ட காளையார் கோயிலில் கயவர்கள் சதியார் பாஞ்சோன் என்னும் பரங்கியர் தளபதி மன்னன் உயிரை மரணத்தில் நட்டான். மலை சாய்ந்ததே என்று மகாராணி அழுது புலம்பி நிலை குலைந்து நெஞ்சம் தளராமல் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையுடன் புறப்பட்டாள் போர்புனைக்கு புல்லர்கட்கு பாடம் புகட்ட அரசியின் ஆவேசத்தையும் அவசரத்தையும் அக்கணமே தடுத்து நிறுத்தி அமைச்சர் தாண்டவராயர் வீரம் மட்டும் போதாது வெற்றிக்கு விவேகமும் வேண்டும் தாயே. அதனாலே சில நாட்கள் பொறுமை காத்திடுவோம். ஐதர் அலி அவர் மகன் திப்பு சுல்தான் இருவருமே ஆங்கிலேயரை எதிர்த்து அணிவகுப்பர் நம்மோடு. அதுவரையில் அமைதியே நமக்கு ஆயுதமாகட்டும் என்றார். அதனை ஏற்று அரசி வேலுநாச்சி அபயக்கரம் நீட்டிய திண்டுக்கல் விருப்பாட்சி கோபால நாயக்கர் மாளிகையில் தங்கிக் கொண்டு பழையபடி படைவீரர்க்கான பயிற்சி அளித்தார். பக்குவமான நேரம் எது பரங்கியரை எதிர்ப்பதற்கென்று நாள் குறிக்க பஞ்சாங்கம் பார்த்திருந்த சிலம்பாசிரியன் வெற்றிவேலன் தேள் கொடுக்காகி பகைவருக்கு தோள் கொடுக்கும் துரோகியானான். உடையாளியனும் உத்தமியோ அரசியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று தடையேதுமின்றி தன் தலையை தானே வெட்டிக் கொள்ள சம்மதித்தார். குயிலி எனும் ஆதிதிராவிட குலத்து கோதை தன்மானம் காத்து தமிழ்மானம் காத்திடவே தற்கொலை படைக்கு தலைவியாகி தணலில் வந்து வடிந்தாள். அந்த உடையாளின் பெயரில் மகளிர் படை அணிவகுப்பாகவும் குயிலி வாழ்க எனும் கோஷம் அப்படையின் முழக்கமாகவும் இடப்புறமும் பலப்புறமும் இணையில்லா வீரர்கள் மருது பாண்டியர்கள் எட்டு செய்யும் விடி செலுத்தியவாறு புகைவிட்டு கிளம்பிய புலிகளென புகைவிட்டு குமரும் எரிமலைகளென புறப்பட்டார் போர்முகம் நோக்கி. வேல்
ஒரு கையில் வாள், மறுகையில் என தோல் சுமந்த வீரத்தோடு வேளமொன்றில் அமர்ந்தவாறு வீரப்போர் புரிய வந்து விட்டாள் வேலுநாச்சி. வைரவன் எனும் ஓர்கவியர் வெகுண்டெழுந்தார். நாடு குறித்து ஏடெடுத்து பாட்டெடுத நான் வரவில்லை. காடு கொள்ளும் என் உடலை உயிர என்றாலும் ஈடு கொடுத்து இரவாப்புகள் எய்திடவே வீடு துறந்து வந்துள்ளேன் என்று வீடு நடையுடனே பெரும்படையில் இணைந்து விட்டேன். கணவன் உயிர் பறித்த காளையார் கோயில் கோபுரம் கண்டவுடன் சிரித்தெழுந்தாள் கற்பரசி கண்ணகி போல. வேலுநாச்சியார் வேலுக்கும் கை வாளுக்கும் வேலை கொடுக்கும் இடமும் நேரமும் இதோ வந்துவிட்டது. ஆம், வைரவராம் பெருங்கவிஞர் வழிமறித்து சொல்லுகின்றார். தாயே, நீங்கள் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வது நல்லதல்ல. அங்கே வரும்பகையை வெற்றி கொள்ள பெரும்படையை வைத்துள்ளான் வெள்ளைக்காரன். நொடிப்பொழுதில் நூற்றுக்கணக்கானோர் உயிர் கொண்டு செல்லும். வெடிமருந்து ஏராளம் கோயிலுக்குள் இருப்பதாலே எதற்கும் அஞ்சாத எங்கள் தாயே இதற்கு மேலே போகாமல் இங்கேயே நின்றிடலாம் என மருதுபாண்டியர்கள் மறித்து நிற்க உத்வேகம் கொண்ட ராணி ஓங்கி குதிரையை உடைத்தவாறே உரைக்கின்றாள். வேலும் வாளும் உண்டாக்கிய இரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டை ஓடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும் முறிந்த எலும்பு துண்டுகளையும் அருந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகம் சுளிக்காமல் முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முன்னேறணி முன்னேறணி என்று முரச் சொலித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுரம் கொள்ளச் செய்து எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கணை பாயுமோ என சாவு முகட்டிலே வினாடிகளை கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகல்ல என்ற போர்க்களத்து அரிச்சுவடியை தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரர்களுக்கு தரப்படும் மலர்ச்செண்டு மங்கையின் இதழை விட சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவளே பராக்கிரமசாலி பை தமிழச்சி என்ற பாசறை காவியத்தின் சிறப்பு பாயிரத்தை படித்தவள்தான் இந்த வேலுநாச்சியார். இவள் சாவுக்கு அஞ்ச மாட்டாள், ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டாள். இன்றும் எல்லோரும் ரசிக்கும் வகையில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கலைஞரின் கதை திரைக்கதை வசனத்தில் உருவான திரைப்படம் இளைஞன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரத். இந்த குரரிய நல்ல இளைஞன். பொன்னர் சங்கர் இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் அண்ணன்மார்களின் கதையை காவியமாக்கி அதனை பிரம்மாண்டமான எழில் நிறைந்த திரைப்படமாக்கிய கலைஞர் இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் தீட்டியிருக்கிறார். கலைஞரின் பேனாவுக்கு ஓய்வில்லை, அவரது திரைப்பயணத்திற்கும் என்றும் முடிவில்லை. கலைஞரின் கைவண்ணத்தில் தொடரட்டும் இன்னும் பல திரைப்படைப்புகள்.
நடிகன் இல்லையே, ரசிகன் இல்லை என்றால் வெள்ளி திரையும் இல்லையே. Name.